எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த தமிழ்நாட்டு வீராங்கனை முத்தமிழ் செல்வி அளித்த பேட்டியை தற்போது காணலாம். எனக்கு வந்து எவரெஸ்ட் வந்து சப்மிட் பண்ணணுன்ற ஆசை வந்து எனக்கு ஒரு 3 இயர்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து நான் வந்து எப்போ கனவு காண்டனோ ஸோ அன்னையிலேருந்து நான் வந்து இதை கைவிடவே இல்லை. இதுக்கான முயற்சியை வந்து நான் வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கஷ்டப்பட்டப்ப ஒரு லாஸ்ட் இந்த இயர் வந்து பிப்ரவரி மந்த் வந்து நான் வந்து தமிழக முதல்வர்கிட்ட வந்து நான் வந்து கோரிக்கை விடுத்திருந்தேன். அந்த டைம் வந்து உடனே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த எவரெஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட சப்போர்ட்டில் தான் வந்து நான் இந்த எவரெஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணேன். நான் வந்து முக்கியமாக வந்து தமிழக முதல்வர் அவர்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லை, ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கும் அண்டு விளையாட்டுத்துறையில் இருக்கிற ஒவ்வொரு ஆஃபீஸருக்குமே வந்து நான் நன்றி தெரிவிக்கணும். பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக இந்த ப்ராசஸை வந்து சீக்கிரமாக முடித்து கொடுத்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, என் தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, என்னோடய பயிற்சியாளர் திருலோகச்சந்திரன் அவர்களுக்கும் அண்ட் என் உறவினர்களுக்கும் என் வீட்டாருக்கும் வந்து நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கணும். இவங்க எல்லாருமே இல்லை அப்படின்னா எந்த சக்ஸஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா நான் ஒவ்வொரு விஷயம் ட்ரை பண்ணும் போதும் இவங்க எல்லாருமே எனக்கு இருந்தாங்க. எப்பயுமே ஒரு சாதிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் வேணும், வெறும் முயற்சி மட்டும் பத்தாது. என்னோடய முயற்சியும் சேர்ந்து இவங்க எல்லாரோட சப்போர்ட்னாலையும் தான் நான் இந்த எவரெஸ்ட்டை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ரியலி வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் முதல் தமிழ் பெண்ணாக வந்து எவரெஸ்ட் ஏறி சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அண்டு இது மாதிரி வந்து தமிழ்நாட்டில் நிறைய பெண்கள் இருக்காங்க. முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற உதாரணமாக நான் வந்து இந்த சக்ஸஸை பண்ணியிருக்கேன். இது மாதிரி நிறைய தமிழ் பெண்கள் வந்து எவரெஸ்ட் ஏறி சக்ஸஸ் எவரெஸ்ட் மட்டும் இல்லை அதர் ஃபீல்ட்லேயும் சக்ஸஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.